இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போ விஜய்க்கும் காவேரிக்கும் இடையில இருந்த சண்டைகளில் நமக்கு வந்து தெல்ல தெளிவாக வந்து ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேர் மேலேயும் பாசம் இருக்குங்கிறது கொஞ்சம் நாளாகவே தெரியும். ஆனால் அதே சமயத்தில் இப்போ அவங்கவுங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்கவுங்க வந்து எந்த இடத்துலேருந்து இந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணுறாங்க, இந்த பசுபதி ராகினி பிரச்சனையை அப்ரோச் பண்ணுறாங்கிறது நமக்கு புரியுது. தன்னுடைய அப்பாவின் மரணத்திற்கு காரணமாக இருந்து முதுகில் குத்தின ஒரு ஆள் ராகினி டைரக்டாகவே வந்து என்ன நடந்தாலும் சரி நான் வந்து அஜயை விரும்பி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கல, உன் வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ளே வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வாயை விட்டு சொன்னதுக்கு பிறகு இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாது அப்படிங்கிறது காவேரியுடைய எண்ணமாக தான் இருந்துச்சு. இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உண்மையை சொல்லணும்னா பசுபதியை பழி வாங்கணுங்கிறத விட இந்த கல்யாணத்தை நிறுத்தி அஜயை காப்பாற்றி இந்த குடும்பத்துக்குள்ளார அந்த ஒரு விஷக்கிருமி மாதிரி ராகினியும் பசுபதியும் வரதை தடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு காவேரிக்கு. அதனால தான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வலிக்குது, எல்லாருமே வந்து ஓன் பழியை தீர்த்துக்கிட்டே எங்கள் குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொன்னதுனா ஓகே, அன்பு சொல்கிறதுனா வந்து சும்மா ஒரு விஷயமா கூட மதிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த பக்கம் வந்து தாத்தாவும் விஜயும் ரெண்டு பேருமே நீ பண்ணது தப்பு, எங்களை கோமாளி ஆகிட்ட, எங்களை பார்த்தா எப்படி தெரியுது, உன் கூட இருக்கிறதுனால சரி பயமா இருக்கு, உன்ன மாதிரி ஒருத்தையும் நாங்கள் பார்த்தது இல்லை, சுயநலமான வண்ணி எங்கள்கிட்ட சொல்லாம சிரிச்சுக்கிட்டே அப்படியே அங்கே கிளம்பி வந்திருக்கானா, அப்போ உன் மனசுல நாங்கள் சிரிக்கிறதையும் பார்த்துட்டு வந்திருக்கானா, உன் மனசு எவ்வளவு குரூரமான எண்ணம் இருக்கு அப்படிங்கிற வார்த்தைகளை சொன்னது மட்டும் இல்லாம விஜய் சொன்ன இன்னொரு எக்ஸ்ட்ரா வார்த்தையான போகணும்னு சொல்றவங்க போறேன் போறேன்னு சொல்ல மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. நீ சும்மா அந்த சீன் போட்டு நான் அவனை தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காத காவேரி, நான் தடுத்து நிறுத்த மாட்டேன் போகிறதுனா போயிட்டே இரு அப்படின்னு சொன்னது தான் கடைசி ஒரு முடிவாக இருந்திருக்கவங்களுக்கு நம்ம கிளம்புறோம்னு கிளம்பிட்டாங்க. இப்போ இந்த சமயத்தில் நாளைக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து எங்கே தேடியும் கிடைக்கல, லெட்டரை பார்த்தா அவன் கிளம்பி போயிட்டாங்கன்னு தெரியுதுங்க போது விஜய் வந்து நிவின்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு. ஸோ நிவின் கண்டிப்பாக வந்து கட்டுப்பாயிடுவார் நினைக்கிறேன். நிவின் வந்து என்ன நினச்சிட்ருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, என் காவேரி என்ன பண்ணீங்கன்னு ஓவர் பிச்செலாம் பேசுவார் வேறு, இந்த ஒரு ட்ராக் நினச்சாலே நமக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தன்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட போய் பேசும்பொழுது, காவேரியுடைய ஃப்ரெண்டுகிட்ட பேசும்பொழுது கொடைக்கானல் தான் போயிருப்பாங்க அவங்கன்னு சொன்னாங்க, கொடைக்கானலுக்கு தனியாக கிளம்பி அவர் போயிடுறாரு. இதில் புதுசாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஸ்டில்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா வந்து அங்கே கங்காவும் குமரனும் கிளம்பி அவங்களும் போகிறாங்க. கங்காவும் குமரனும் வந்து இப்போ பொண்ணை காணோம் அப்படிங்கிற விஷயத்தை நாளைக்கு போய் அங்கே வந்து காவேரிக்கு வந்தாலா அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்ட அம்மா கிட்டலாம் கேட்டதுக்கு பிறகு, விஜய் போய் கேட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பயம் வரப்போது நிவின் சொல்லி நிவின் அதனால் வந்து குமரன் கங்கா எல்லாருமே கிளம்பி மொத்தமாக அங்கே போகலாம் அப்படின்னு கிளம்பி போக, அங்கே வந்து காவேரி எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கடைசியில் அவங்க வீட்லேயே தான் இருக்காங்களா இல்லை அவங்க வீட்டில் இல்லாமல் வேற எங்கேயாச்சும் இருக்காங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார மொத்தமாக காவேரியை போட்டு தள்ளிடணும்னு முடிவு பண்ணி பசுபதியும் ராகினியும் வந்து ஆட்கள் அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ திருப்பி கொடைக்கானலில் பல பிரச்சனைகள் இந்த ஒரு விஷயத்தில் ஹை பாயிண்ட் ஆஃப் அடுத்த வாரத்துக்குள்ளார காவேரி கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நிவினே வந்து கங்கா குமரனுக்கு சொல்லி குமரனுடைய இத்தனை நாள் ரகசியமாக மறைச்சு வச்சிருந்த இந்த பணத்தை ஃபுல்லாக தொலைச்சிட்டாருங்கிறதும் தெரிய வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம், உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும்